என் பேர் அன்பு தங்கம். நான் தமிழ்நாட்டு நாயகன் மட்டும் வச்சுருக்கேன், குறிப்பாக கன்னிச்சிப்பி போகிற ராஜபாளையம் கோம்பம் மட்டும் வச்சுருக்கேங்க. கோயம்புத்தூர் சரண்பட்டு இருக்கேன். 2019 ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் நடந்த முதல் முதல் நடந்த திருவிழாவுக்கு நாங்கள் வந்திருந்தோம்ங்க. அந்த காலேஜ் நடத்துறப்போ ஜல்லிக்கட்டு வச்சிருந்தாங்க, ஜல்லிக்கட்டு மாடு பார்வைக்கு வந்திருந்தது, நாட்டு மாடு கண்காட்சி வச்சிருந்தாங்க, முட்டுக்கடாய் கண்காட்சி வச்சுருந்தாங்க, தமிழ்நாட்டில் பிரிடு நாயிலையும் கண்காட்சி வச்சுருந்தாங்க. அப்போ முதல் முதல்ல எப்படி இருக்கணும்னு பார்த்தா எல்லாம் குடும்பமாக நல்லா கூட்டமாக வந்திருந்தாங்க. இத்தனை பேர் கோயம்புத்தூரில் தமிழ்நாட்டு பிரிடு நாயிலை வச்சுருக்காங்களா அப்படிங்கிறதே அப்போ தான் எல்லாத்துக்கும் கோயம்புத்தூர் மக்களுக்கே தெரிஞ்சது. இப்போது வந்துட்டு உங்களுக்கு எப்படி சொல்கிறதுனா 2019 நடந்த வேளாண் நீங்கள் பார்த்ததை விட ஏதாச்சும் மாற்றங்கள் வேணுமா, இல்லை உங்களுக்கு எல்லாமே வசதியாக இருந்ததா, இதெல்லாம் உங்களுக்கு அதுவே போதுமா, இல்லை இன்னும் உங்களுக்கு தேவைகள் நாய்களுக்கு உங்களுக்கு வரவங்களுக்கு, இல்லை பொதுமக்கள் வரவங்க அவங்களுக்கு இன்னும் இதுலேருந்து என்ன தெரியப்படுத்தணும் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு எல்லா சௌகரியங்களும் பண்ணி கொடுத்துருந்தீங்க. போன வருஷம் பண்ணால் நீங்கள் அதே பண்ணீங்கனாலே போதுங்க. நீங்கள் ஒரு சோசியல் சர்வீஸாக அதை பண்ணுறீங்க, அந்த வாய்ப்புகளும் இந்த தமிழ்நாட்டு ரீடு வச்சுருந்த நாங்களும் தான் சரியாக பயன்படுத்திக்கணுங்க. நாய் கொண்டு வர்ற வெளியூர்லேருந்து வர்றவங்களுக்கு நைட்டு தங்குற கிடம் கொடுத்தீங்க, அவங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்தீங்க. இப்போ எங்களுக்கு வர்றவங்களுக்கும் நாய்க்கான உணவுகளை கொடுத்தீங்க, எங்களுக்கான உணவுகளை கொடுத்தீங்க, வர்றவங்களை கௌரவிச்சிங்க. இதில் எந்த ஒரு போட்டியும் நடத்தாமல் எல்லோரும் வந்தவங்க அனைவருமே ஒரே குடும்பமாக வந்து திரும்பவும் அதே ஒரு சந்தோஷமாக போனவங்க எல்லாருமே இதே சிறப்பாக பண்ணிங்க. அதே மாதிரி மேலும் மேலும் இந்த கொரோனா காலத்தில் கொஞ்ச நாள் இந்த கேப் இந்த மாதிரி அது உள்ளதாமல் வருஷம் வருஷம் நடத்தி இங்கே இருக்கிற விவசாயிகளையும் இங்கே இருக்கிற நாட்டு நாய் வளர்த்துறவங்களையும் சமூட்டுக்கடை வளர்த்துறவங்க எல்லாத்தையும் இதே மாதிரி ஊக்குவிச்சிங்கன்னா இன்னும் இதே நாங்களும் டெவலப் பண்ணுவோம். சரி, நன்றி.